வணக்கம். சமீப காலமாக ஒரு பேச்சு, மோடி அவர்கள் வந்து தமிழகத்தில் போட்டியிடுவார் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் முந்தா நாள் வந்த ஈவினிங் பேப்பரில் மோடி போட்டி போடுகிற தொகுதி ராமநாதபுரம் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக போட்டாங்க. ஜேபி நட்டாவோட நடந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக வந்து மோடி நிற்கிறாரு, அதில் வந்து சூஸ் பண்ணுறோம், நாங்கள் ராமநாதபுரத்தெலாம் நிற்கிறோம் அப்படிங்கிறது. டெஸ்டிங் த வாட்டர்ஸாக இல்லை உண்மையிலே செய்ய போகிறார் அப்படிங்கிற தெரியல. ஆனால் அவங்களோட மனசில் எப்படியா சவுத்தில் வந்து தென்னிந்தியாவில் மோடி அவர்களை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. அது குறிப்பாக தமிழகத்தில் நிப்பாட்டினா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்களுக்கு இருக்கிறது. ஏன் வந்து தென்னிந்தியாவை சூஸ் பண்ணுறாரு மோடி அவர்கள் அப்படின்னு முதல்ல கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு தெரியும் பாஜகவோட நிலைமை என்பது வட இந்தியாவில் வேறு ஒரு மாதிரியாகவும் தென்னிந்தியாவில் வேறு ஒரு மாதிரியாகவும் இருக்கிறது. தென்னிந்தியா வந்து கிட்டத்தட்ட கதவை மூடிட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தோம், கடைசியாக நடந்த கர்நாடக தேர்தலில் மட்டும்தான், கர்நாடகாவில் மட்டும்தான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, மக்கள் வந்து அங்கேயே அடிச்சு விரட்டிட்டாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். உடனே அவங்க வாக்கு வங்கியெல்லாம் குறையில, நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எல்லாம் பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் வந்து சவுத் இந்தியாவில் இன்றைக்கி பாஜக ரூலிங் ஸ்டேட் அப்படின்னு இருக்காங்கன்னா, தமிழ்நாடு நமக்கு தெரியும், தமிழ்நாடு கேரளா ஆந்திராவில் வந்து ஒய்எஸ்ஆர் இங்கிட்டு கேசிஆர், தெலுங்கானாவில் கர்நாடகாவில் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற காரணத்தினால தென்னிந்தியாவில் கதவு மூடப்பட்ட கதவுகளை மோடி அவர்கள் திறக்க முடியுமா அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரு முக்கியமான காரணம். ஸோ பொலிட்டிக்கலி மோடி இதற்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லணும். நீங்கள் எங்கே போனாலும் திருக்குறளை மேற்கோள் காமிச்சு பேசுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறார். திருக்குறளை எல்லா இடங்களும் திருக்குறளுக்காக அவர் வந்து அந்த வார்த்தைகளை சில குளறுபடிகள் ஏற்பட்டால் கூட திருக்குறளை எங்கேயும் மேற்கோள் காட்டி பேசிகிட்டே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் என்ன சொன்னார், அடுத்த பிரதமர் தமிழராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொன்னார். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யார் அந்த தமிழர், அண்ணாமலையா இல்லை யார் சொல்லார் அப்படிங்கும் போது, இந்த யாத்திமுக இருக்கிறவங்க சில பேர் கிச்சு கிச்சுலாம் மூட்ட ஆரம்பிச்சாங்க, எடப்பாடி தான் அந்த தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த விஷயங்களை சொல்லிட்டு ஜோக் காட்டுறாங்க அப்படிங்கிறதோட நம்ம அதை கடந்து போயிடலாம். அப்போ தமிழர்னு சொல்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டிலேருந்து வரப்போகிறவரா, இல்லை மோடியே வந்து தமிழ்நாட்டில் நிற்கிறதுனால அடுத்த பிரதமர் இல்லை வருங்கால பிரதமர் தமிழராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலரோட மனசில் எழுந்துருச்சு. ஸோ முன்னாடி சொன்ன பொலிட்டிக்கலி மோடி என்ன பண்ணியிருக்கார், பொலிட்டிக்கலி நான் சொல்லும்போது ரொம்ப இதுக்குள்ளே போகாமல் அடையாளமாக தமிழகத்தில் நிற்பதற்கு அடையாளமாக என்ன செய்கிறார்னா, திருக்குறள் ஒரு முக்கியமான விஷயம், போகிற இடங்கள்லாம் தமிழ் குறித்து பேசுவது ஒரு முக்கியமான விஷயம், மிக முக்கியமாக இந்த புது பாராளுமன்றம் திறக்கும் போது செங்கோலுக்காக ஒரு கதையை தயாரித்து அது வந்து நேரு காலத்தில் அது கொடுக்கப்பட்டதாகவும், அந்த செங்கோலை வந்து நேரு எங்கேயோ வேறு மியூசியத்துக்கு அமைச்சிட்டாருன்னு புது புதிய கதைகள், புரோடா கதைகள், பாஜக ஃபேக்ட்ரியிலேருந்து உருவான கதைகள் எல்லாம் சொல்லி செங்கோலுக்கு இருக்கிற சிறப்பம்சம் என்ன தெரியுமோ, அந்த செங்கோலை மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு இவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்து செங்கோலை வாங்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்து செங்கோலுக்கான ஒரு நல்ல கதை ஒன்று தயாரித்து அந்த செங்கோலை அவர் தான் வச்சிருக்காரு. இப்போ தமிழர்களுடைய பெருமையை இந்த உலகத்திலேயே நிலைநாட்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பச்சை தமிழர் மோடி தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் காசி தமிழ் சங்கமம் ஒன்று நடந்துச்சு, காசிக்கும் தமிழகத்திற்கும் தொடர்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தமிழறிஞர்கள் இல்லாமல் யாரெல்லாம் கூட்டு வச்சு அங்கே காசி தமிழ் சங்கம் நடத்துகிறாங்க, அப்போ அதுக்கு முன்னாடி சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் ஒன்று நடத்துகிறாங்க, குஜராத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்புகள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பலது பேசினாங்க. கடைசியாக பொலிட்டிக்கலாக வந்து மத்திய பிரதேசம் நடந்த ஒரு கூட்டத்தில், அதாவது அரசு விழாவில் எல்லா கட்சிகளும் தாக்கும்பொழுது திமுகவும் சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எந்த திமுக வந்து கும்மிடி பூண்டித்தான்னா தெரியாது அப்படின்னு விமர்சிக்கப்பட்டதும் இந்த திமுகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்குறோம். இப்போ ஓவராலாக மோடிகள் பொலிட்டிக்கலாக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒன்று நிற்கிற ஒரு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அடுத்ததாக கேள்வி என்ன கேட்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் மோடி இந்த பிளானுங்கிறது வந்து இப்போ ஆரம்பித்த பிளான் இல்லைங்க, எப்போ வந்து சைனீஸ் பிரீமியர் ஜின்பிங் வந்து மாமல்லபுரத்துக்கு வந்தாரோ, தமிழ்நாடு சூஸ் பண்ணி அங்கே வர வச்சாங்களோ, அப்பொழுதே மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அப்படிங்கிறது பரவலாக சொல்லப்படுகிற விஷயமாக இருக்கிறது. சரிங்க, மோடி நிற்க போகிறார், 39 தொகுதியில் எந்த சூஸ் பண்ண போகிறார் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா அந்த ஈவினிங் பேப்பரில் ராமநாதபுரம் அப்படிங்கிற எழுதிட்டாங்க. ஏன் ராமநாதபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த காசி தமிழ் சங்கம் குறித்து பேசும்போது காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது ஒன்று பேசுகிறார். இன்னொன்று அவங்களுக்கு பொலிட்டிக்கலி வந்து ராமநாதபுரம் கரெக்டாக இருக்கும், இந்த ராமேஸ்வரம் அங்கே இருக்குது, நம்ம வந்து ஏற்கனவே பல கதைகள்லாம் சொல்லி வச்சுருக்கோம், ராமர் அங்கிருந்தா கடந்து போனார் இலங்கைக்கு போனார் அப்படிங்கிற கதைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் ஹிந்துத்துவ சென்டிமெண்ட்டெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ராமநாதபுரத்துக்கான அடுத்த சாய்ஸ் ஏன்னா, ராமநாதபுரத்தில் நீங்கள் எப்படி இந்து பாப்புலேஷன் இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் ஒரு அடர்த்தியான பாப்புலேஷன் இருக்குது. இன்றைக்குமே கூட நம்மளுடைய எம்பி அங்கேருந்து யார் கேட்டீங்கன்னா நவாஸ் கனி, ஐயூஎம்எல் சேர்ந்தால் நவாஸ் கனி தான் இருக்கார். அதுக்கு முன்னாடி எம்பி யாருன்னு கேட்டிங்கன்னா அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகலேருந்து இருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஈக்குவலாக வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கும் பாஜகவுக்கும் மிக குறிப்பாக தமிழகத்தில் வந்து இஸ்லாமியர்கள் பாஜக எந்த பார்வையில் பார்க்குறாங்க, அப்போ கொஞ்சம் ரிஸ்க்கான சீட் ஆச்சு அப்படின்னா, இப்போ வேறு எந்த சீட்டை நிற்பாருங்க அப்படின்னா கன்னியாகுமரி நிற்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார், 2019 அவங்க விட்டால் கூட மறுபடியும் மோடி அவர்கள் தான் நிற்கலாம். இன்னொன்று நீங்கள் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெரும் தலைவர் மோடி, உலகத்தால் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், அப்போ வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிற்க போகிறாரா,
இல்லை வாரணாசின்னு ஒரு சேஃப் சீட்டில் நின்றுட்டு மறுபடியும் தமிழ்நாட்டில் இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேஃப் சீட்டாக வாரணாசியில் நின்றுட்டு தான் இருப்பார். அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் உலகத்தில் வேணால் ஒரு பெரிய தலைவராக இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் வந்து அந்த ரிஸ்க்கு கொஞ்சம் அவர் யோசித்து எடுப்பார். அதனால் கண்டிப்பாக வாரணாசியில் இருப்பார், ரெண்டாவது சீட்டாக அதை கன்சிடர் பண்ணுவார் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் போயிட்டு. ஸோ இப்போ நமக்கு முக்கியமான கேள்வி, சரிங்க மோடி நிற்கிறாருன்னு வச்சுக்கலாமே, மோடி நின்னால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நிறைய பேர் என்ன என்னங்க மோடினாலே கோபேக் மோடி தானே, நம்ம வந்து அவர் எப்படிங்க நிற்பார், டூ ரிஸ்கி இல்லையா அப்படின்ட்டு பாஜகவில் சேர்ந்தவங்க கூட சில பேர் சொல்கிறாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, அனாலிட்டிக்கலாக பார்க்கும்பொழுது 2019 ஐயூஎம்எல் வந்து கிட்டத்தட்ட 44%, பாஜக நயினார் நாகேந்திர 32%. 2019 எவ்வளோ எகென்ஸ்ட் பிஜேபி எகென்ஸ்ட் மோடி சென்டிமெண்ட் இருந்துச்சுங்கிறது தெரியும். அதிமுகவை சேர்ந்தவர்களே வந்து எவ்வளோ மோசமாக தவிர்த்தாங்க, திருச்சியில் திருநாகரசர் எவ்வளோ லீடிங்கில் ஜெயிச்சார், கரூரில் ஜோதிமணி எவ்வளோ லீடிங்கில் தம்பிதுரை போன்றவங்களாம் ஜெயிச்சாங்க 3 லட்சம் 4 லட்சம் இருக்கும்பொழுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எம்எல் நவாஸ்கனிக்கும் நயினா நாகேந்திரனுக்கும் இல்லை ஓட் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-8-12% தான் இருந்துச்சு. மூன்றாவதாக அதில் மிக முக்கியமாக அமமுக கிட்டத்தட்ட 13%, இன்னும் சொல்லப்போனால் பாஜகவும் அமமுகவும் இணைந்து அந்த கணத்தில் எடுத்த ஓட்டுகள் என்பது வென்ற ஐயோமலோட ஜாஸ்தி அப்படிங்கிறது ஒன்று முக்கியமாக பார்க்கணும். 2014 போனால் அகெயின் வந்து அன்வர் ராஜா ஜெயிச்சார், அதிமுக அன்வர் ராஜா கிட்டத்தட்ட 40%, டிஎம்கேலையும் ஒரு இஸ்லாமிய ஏற்பாளர்னால 28% வாங்கினார் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஏன் இஸ்லாமிய ஏற்பாடு சொல்லி சொல்கிறேன்னா, கடந்த 2 முறைகளும் தான் இஸ்லாமிய ஏற்பாளர், அதற்கு முன்னாடி திமுக ஜெயிக்க ரித்தீஸ் ஜெயிச்சார், அதற்கு முன்னாடி திமுக ஒருத்தவங்க ஜெயிச்சாங்க, இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பொலிட்டிக்கலி நீங்கள் ஒரு ஸ்வீப்பிங்காக சொல்லிடலாமா மோடி அவர்கள் தான் தோத்துருவார், ஜெயிக்கிற வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நான் அப்படி பார்க்கல. டஃப் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் பார்க்குறேன். எந்த அடிப்படையில்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணிக்குள்ளே அமமுகவோ இல்லை ஓபிஎஸோட அணியோ இவர்கள் வரும் பட்சத்தில் க்ளீனாக ஒரு டஃப் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து திமுகலேருந்து ஆட்கள் இறங்கினாலும் சரி, இல்லை ஐயோமலுக்கே சீட்டு கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் இருந்தாலும், ஏன்னா மோடி அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிற அளவிற்கு அவருக்கு ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் யோசிக்காமல் பிஜேபியில் அப்படி ஃப்ளோட் பண்ணுவாங்க, ஜேபி நட்டாவோ இல்லை அமித்ஷாவோ நீங்கள் ராமநாதபுரத்துலையும் எடுக்கலாம் அப்படிங்கிறது எடுத்துருவாங்கன்னு சொல்ல, ஒரு ஸ்வீப்பிங்காக இல்லை நீ தோத்துருவீங்க டூ ரிஸ்கி அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. நிச்சயமாக டஃப் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது, கன்னியாகுமரிலையுமே டஃப் கொடுக்க வாய்ப்பு தான் இருக்குது நான் பார்க்குறேன். 2 சீட்லையுமே வந்து மோடி ஒரு வேளை பர்சனலாக நின்னாருனா டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக ஒரு கேள்வியலும், அப்போது மோடி வந்து வந்தால் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2024 இங்கே மட்டும் முடிவாகிறது விஷயம் இல்லை. 2024 ஓவராலாக அப்போசிஷன் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாஜகவை வீழ்த்துவதற்கான பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பார்க்கணும். அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கவர் இங்கே நின்னால் என்ன நடக்கும், ஓவராலாக பாஜகவுக்கான சாதகம் இன்னும் சொல்லப்போனால் மோடி ஜெயிப்பாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, இல்லை மோடி வந்து டஃப் கொடுப்பார்னு சொன்னீங்கன்னா கூட, மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் இதனால் வின் பண்ண போகிறாங்களா, இல்லை இந்த விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவாக பல இடங்களில் பிரதிபலிக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான். மோடி மேபி டஃப் கொடுக்கலாம், ப்ரூவ் பண்ணலாம், ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணலாம், பட் ஆனால் மற்ற இடங்கள் வருமா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்கள் உடனே கடைசியாக கேட்பீங்க, மோடி பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் அடையாளமாக என்ன செஞ்சுருக்கார், செங்கோல் குறித்து பேசியது, அமித்ஷா மறுபடியும் செங்கோல் குறித்து 25 வருடங்களுக்கு வந்து என்டிஏ தான் வரணும், அந்தளவுக்கு மோடிக்கு நம்மளாம் நன்றி மிக்கவர்களாக இருக்கணும் பல விஷயங்கள்லாம் பேசினார். மோடி மக்கள் கேட்பாங்க இல்லையா தமிழகத்திற்கு அவர் என்ன செய்துள்ளார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் ஒன்றும் இல்லைங்க, அதனால் கிழிச்சு போட்டுறேன். நன்றி, வணக்கம்.